லேட்டர் சோழா சோழா சத்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர், அவங்க தான் வந்து ரொம்ப புகழ்பெற்ற இவங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் முன்னோர்களே வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஆட்சியால் சவுத் இந்தியாவில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இரிகேஷன் நெட்ஒர்க்கு இதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட பங்கு பெரும் பங்கு வந்து அவங்க கோயில் கட்டினது, ஆர்ட், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரொம்ப எமினன்ட் பொசிஷன் இருக்குது. அப்புறம் சோழா ரூலோட ரிவைவல் அப்படின்னும் போது காவேரி டெல்டா வந்து கோராக இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வட்டாரத்தில் உறையூர் தான் வந்து இப்போ இருக்கிற நம்மளோட திருச்சிராப்பள்ளி, அது ஒரு கேபிட்டலாக நடந்தாங்க. கரிகாலனோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக வந்து டிக்ளைன் ஆகும், அவர் வரைக்கும் நல்லா இருந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வர தலைமுறை வந்து 9th century வந்து விஜயாலய சோழன் வந்து காவேரியோட ஸ்மால் டெரிட்டரி மட்டும் இருந்தது, அதுதான் சோழா டைனசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் தான் வந்து தஞ்சாவூரை பிடிச்சாங்க கேபிட்டலாக. அதுக்கப்புறம் ராஜேந்திர வன் வந்து அவரோட சக்ஸஸாக இருப்பார், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நியூலி மில்ட் கேபிட்டலாக ஆச்சு. ராஜேந்திர வன் வந்து ஏடி வந்து CE 985 1016 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரூலரு சோழா எம்பையரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் வந்து அவரோட அத்தாரிட்டி வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோழாஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ராஜேஸ்வரம் அதாவது ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் தஞ்சாவூரில் இருந்தது, அவரோட சக்ஸஸர். அதான் அடுத்து வந்து ராஜேந்திர சோழர் வந்து ஏடி வந்து காமன் ஏரா, அது அதில் வந்து 1016 1044 வரைக்கும் இருக்காங்க. அவரோட ஃபாதரோட எபிலிட்டி வந்து மேட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழ எம்பையர் வந்து ரிமேனியா எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது சவுத் இந்தியாவில் அவரோட ஃபுல்லாக ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் அக்ஸஷன் அதாவது 1023 வந்து மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் வந்து நார்த் இந்தியாவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கங்கை கண்டான் வந்து கங்கை ரீஜியனில் இருக்கிற அதுக்காக தான் அவர் பேர் வந்தது, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அது வந்து மெமோரியலாக கட்டினது தான், கங்கையை வந்து இது பண்ணது வென்று வந்தது நார்த் இந்தியாவில் அப்படின்றதான். அப்புறம் வந்து சதன் சுமத்ரா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா இருக்கிறத கிங்டம்மு, அவரும் வந்து அவரோட ஆட்சி கீழ் கொண்டு வந்திருந்தனர். சோழ எம்பையர் வந்து எப்போ அழிஞ்சு போச்சு அப்படின்னா ராஜேந்திர சோழர் வந்து அதுக்கு அடுத்த மூணு தலைமுறையில் வந்து மூணாவது தலைமுறை வீரராஜேந்திரோட பையன் வந்து அதிராஜேந்திர வந்து சிவில் அண்ட்ரஸ்டில் வந்து கொல்லப்பட்டார். அவரோட டெத்து வந்து விஜயாலய லைன் சோழாரூரில் வந்து இது பண்ணிட்டு. அப்புறம் வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வந்து சோழாக்கும் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸுக்கும் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ராஜராஜா 1 பீரியடில் அவரோட டாத்தர் குந்தவர் வந்து சாளுக்கியா விமலாதித்யனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ நரேந்திரா வந்து ராஜேந்திர சோழன் அம்மங்காதேவியை வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு பிறந்த பையன்தான் வந்து குலோத்துங்கா 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிராஜேந்திரா வந்து இறந்ததுக்குன்னா ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் வந்து ராஜேந்திர சாளுக்கியா வந்து சோழா துரோண ஆணையை வந்து சீஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சாளுக்கியா சோழா டைனசிட்டி வந்து குலோத்துங்கா 1 வந்து இதுவாச்சு. குலோத்துங்கா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எங்கே பண்ணாங்கன்னா சோழா எம்பையர், அது அவரை வந்து அன்னசரி வாசல்லாம் அவாய்ட் பண்ணார். ஏன்னா அவங்க வந்து ஆட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு குலோத்துங்கா வந்து அவரோட மொத்த தலைநகரும் வந்து சிலோனில் வந்து இழந்துட்டார். பாண்டிய டெரிட்டரி வந்து ஸ்லிப் அவுட்டு சோழா கண்ட்ரோல்லேருந்து வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து தெலுங்கு சோழா கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1279 வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ டைனசிட்டி வந்து மாறவர்மன் வந்து குலசேகர பாண்டியன் 1 வந்து ராஜேந்திர சோழன் திருத்தோட வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு, அதாவது வீழ்த்திடுறாரு. அதை தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்கக்கிட்ட இப்போ கிங்கு தான் ரொம்ப கிங்கோட ஆர்டர் வந்து எப்படின்னா அஃபிஷியல்ஸு கீழே அவங்களுக்கு கீழே போவோம். ரூலர் வந்து யாருன்னா மோஸ்ட்லி பெரிய பையனாக தான் இருப்போம். அது மாதிரி யுவராஜா அப்படி சொல்லி யுவராஜா வந்து கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழா அப்படின்னும்போது மண்டலமாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து கிராமம் குரூப் ஆஃப் வில்லேஜஸ்ஸு அது வந்து குர்ரம்னு சொல்லுவாங்க. நாடுஸ் மண்டலம் வந்து நாடாக பிரிப்பாங்க, நாடுக்குள்ளே குர்ரம்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அதை தான் கிராமம்னு சொல்லுவோம். லோயஸ்ட் யூனிட் தான் கிராமம். லோக்கல் கவர்னன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரார் சபையார் நகரத்தார் அப்புறம் நாட்டார் இதெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. நிறைய சப்டிவைட் பண்ணி ஊரார் வந்து அவங்க வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ் அதாவது நிலம் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ஸ்போக்ஸ்மேன் அதாவது சபையார்கிட்ட அவங்க வந்து பேசுவாங்க பிராமன் வில்லேஜஸ்லாம். அதே மாதிரி அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபினான்ஷியலாக பார்த்துப்பாங்க, ஜுடிஷியல் ஏதாவது பஞ்சாயத்து அதெல்லாம் அவங்க தான். நகரத்தார் வந்து பார்த்திங்க
ட்ரேடர்ஸ் வணிகர்கள் வச்சுன்னா நகரத்தாரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்து, மேஸ் அண்ட் க்ளோல்டு இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நகரம்ல இருந்தாங்க. நாட்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பியூட் இஷ்யூஸு இந்த மாதிரி நாடுகள் இருக்கிறாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதேமாதிரி அசம்பிளிஸ் ஆஃப் சபா, நகரம், நாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி வச்சுருந்தாங்க. இரிகேஷன், ரோடு போடுறதுக்கு, அப்புறம் டெம்பிள் பண்ணுறதுக்கு, கார்டன் இது பண்ணுறதுக்கு, வரி வசூல் பண்ணுறதுக்கு, ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம். உத்திரமேரு வந்து ப்ரெசண்ட்டாக காஞ்சிபுரம், அது வந்து பிரம்மதேய வில்லேஜ்னு சொல்லுவோம். பிராமின்க்கு வந்து இனாமா கொடுத்த, அதாவது வந்து எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி இது பண்ணது. அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம், அப்போ வந்து 30 இது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்ப்லெட் ஸ்லிப்ஸில் வந்து இது பண்ணி குடகோலம் திட்டத்தை வந்து இது பண்ணாங்க. வேதிக் டெக்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஓன் லேண்ட் அண்ட் ஹவுஸில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியானங்களும் குடகோலம் முறையில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரெவன்யூ அப்படின்னும்போது சோலா ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்லேருந்து வந்தது கனி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் டேக்ஸ் வந்து வசூல் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து என்னென்னா லேண்ட் டேக்ஸோட வந்து ப்ரொஃபஷன் டோல்ஸ் இதெல்லாம் வந்து வணிகத்தில் வாங்கினாங்க. சோலார் ரூலர்ஸ் அப்படின்னும் போது எப்படி இருந்தது அப்படின்னா வரியெல்லாம் கரெக்டாக வந்து வீட்டு வரி, நில வரி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து லேண்ட் ரிலேஷன் இது பண்ணும்போது பிராமின்க்கு இது பண்ண தேவதான வில்லேஜஸ் இருக்குது. அப்புறம் வந்து பள்ளிச்சந்தம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வந்து ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வெள்ளன் வகை வந்து லேண்டு, அப்புறம் ஓல்டர்ஸில் வந்து வெள்ளாலர்ஸ்ன்னு சொல்கிறோம். உள்ளுக்குடியை வந்து வெள்ளாளரோட சப்செக்ஷனு. பிரம்மதேயா வெள்ளன் வகை லேண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மேல் வரம் ஆர்எஸில், அதாவது அறுவடை பண்ணுறப்ப யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உள்ளுக்குடி அப்படின்னும் போதுன்னா கீழ் வரம், அதாவது லோயர் ஷர் கீழே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அடிமை வந்து ஸ்லேவ்ஸு. பணி செய்யும் மக்கள், அதாவது கூலி வேலை செய்கிறவங்க வந்து பணி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறுகிய இதெல்லாம் வந்து மென் அண்ட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட் செக்ஷன்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இரிகேஷன் வந்து எப்படின்னா சோலாஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இரிகேஷனுக்கு வந்து நிறைய இது பண்ணாங்க. ராஜேந்திர சோழர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் வந்து வட்டி வாய்க்கால் வந்து அப்படி தான் வந்து சேனல்லாம் திறந்தாங்க. தான் கால்வாய் வெட்டுறது இதெல்லாம் வட்டி அப்படின்றது வந்து ஒரு காவாய் வாய்க்கால் வந்து சப்ளை சேனல் கொடுக்கறது. அப்புறம் வந்து வாய்க்காலில் வந்து நீர் போகும், அது வந்து நாடு லெவலில் வந்து வாய்க்கால் வந்து நடு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. கிராமத்து வழியாக இருக்கிறது நடு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ரிலீஜியன் பார்த்திங்க அப்படின்னா சைவட்டர்ஸு, அப்புறம் வந்து ஹைம்ஸ் இதெல்லாம் பாடலாம் லார்ஜிவாக நோக்கி. அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி தான் வந்து திருமுறையை வந்து கம்போஸ் பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சிடும். நாயன்மார்லாம் அப்போ தான் இருந்தாங்க சைவ துறவியங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள்ஸ் அப்படின்னும் போது கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூரில் இது பிரகதீஸ்வரம், அப்புறம் தாராபுரம் இது மங்களோட ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐகானாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோழ ஆட்கிட்டக்கு, அதுதான் ரொம்ப மிகச்ச சாலச்சிறந்த ப்ரூஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசிக், ட்ராமா, டான்ஸ் இதெல்லாம் வந்து டெம்பிள்ஸில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பும் நல்லா இருந்தது. கேர்ள்ஸு, மியூசிஷியன், சிங்கர், பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் இன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோலாஸ் வந்து கலையை ஒரு ஒன்றுத்தி கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது. ராஜேந்திரவன் வந்து வேதிங்கன்னா எண்ணாயிரம் இப்போ வந்து இருக்கிற வேதிக் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேத காலேஜ் கட்டினாங்க. 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேதஸ் இது பண்ணாங்க. கிராமர், உபநிடதம், 14 டீச்சர் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சாக்சர் வந்து சக்சஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருபுவனை, அப்புறம் வந்து புதுச்சேரி, திருமுக்கூடல் இவங்கெல்லாம் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் வந்து 1648-1667 வந்து பண்ணாங்க. பெரிய புராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து இந்த காலத்தோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சோழா பீரியடில் வந்து அஞ்சு வண்ணட்டார் மணி கிராமத்தார், அஞ்சு வண்ணட்டார் வந்து வெஸ்ட் ஏஷியனு, அரபு, ஜூஸு, கிறிஸ்டியன், முஸ்லீம் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்து மேரிடைம் ட்ரேடர்ஸ்லாம் வந்து செட்டில் பண்ணாங்க வெஸ்ட் கோஸ்ட்டில். மணி கிராமத்தார் அப்படின்னும் போது என்னென்னா ட்ரேடர்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அதில் வந்து இன்னும் 500 திசை, 1500 இவங்களாம் வந்து ஐயோல் கர்நாடகாவில் வந்து இது பண்ணிகிட்ருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காடமம்,